வணக்கம். இப்போ வந்து கோசாப்பழ சீசனு. இந்த கோசாப்பழத்தோட வச்சு அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பீலர் வச்சு பின்னாடி இருக்க இந்த கெட்டித்தோலை செதுக்கி எடுத்துக்கணும். இந்த கோசாப்பழத்தோலை வந்து பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காய் துருவுறதுல நம்ம துருவிக்கலாம். இந்த கோசாப்பழத்தோல் துருவுனது வந்து 1/4 கிலோ இருக்குது. இப்போ வந்து நம்ம பேன் வச்சாச்சு, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கோசாப்பழ துருவலை போட்டுக்கலாம். கோசாப்பழம்னா தண்ணி தான். இப்போ அந்த தோலுக்கு நம்ம தண்ணி ஊற்ற அவசியம் இல்லை, அந்த தோல்லையே தண்ணி வர அதுலேயே வெந்துடும். நல்லா வெந்துருச்சுங்க தோல். இப்போ 100 கிராம் சர்க்கரையை நீ போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கோசாப்பழத்தோல் அல்வா ரெடி. மேலால் ஏலக்காய் தூள் அப்படியே தூவிட்டு முந்திரி அப்படியே நெய்யில் வறுத்து வச்சுருக்குறேன், அதையும் போட்டுக்கலாம். சுவையான கோசாப்பழத்தோல் அல்வா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சுவைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வெரி வெரி தேங்க்ஸ்.